சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். நாம இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற சில குழப்பங்களை தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய மாடல் க்வெஸ்சனுக்கு நம்ம போவோம், சரிங்களா? இப்போ இதில் என்ன குழப்பம் அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க ரிலீஸ் பண்ணது, சரிங்களா? ரிலீஸ் பண்ணது இது ரிவைஸ்டு, சரிங்களா? ஆரம்பத்தில் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, ஆரம்பத்தில் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, ஆனால் அதுக்கப்புறம் இப்போ மாற்றிட்டாங்க. இது ரிவைஸ்டு எடிஷன், சரியா? இந்த ரிவைஸ்டு எடிஷனில் பாருங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் இருந்துச்சு, உங்களுக்கு குழப்பம் ஏற்படுத்தின அந்த பக்கத்தை தூக்கிட்டாங்க. இந்த பேஜ் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், பக்கத்தை தூக்கிட்டாங்க. இது தமிழ் சிலபஸ், இங்கிலீஷ் சிலபஸ் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் சிலபஸ் வந்துடுது. அப்புறம் அப்படியே மெயின்ஸுக்கு போயிடுறாங்க, சரிங்களா? இதுக்கு நடுவில் ஒரு இடத்துல ஒரு குழப்பம் வந்துச்சு, பழசு ஓல்டு எப்படி இருந்துச்சு நியூ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு குழப்பம் வந்துடுச்சுக்கும். நீங்கள் நெட்டில் பார்த்துருப்பீங்க, அந்த பேஜையும் தூக்கிட்டாங்க. ஸோ பேசிக்காக நமக்கு இப்போ கன்ஃபார்மாக தெரியுது லாங்குவேஜ் தான் அப்படின்ட்டு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷு கஷ்டம் கிடையாது, சரியா? இங்கிலீஷு கஷ்டம் கிடையாது. மூணு மாதத்தில் தமிழ் படிக்க முடியுமான்னு எனக்கு தெரில, ஆனால் இங்கிலீஷு கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம், இங்கிலீஷு கண்டிப்பாக நீங்கள் படிச்சிடலாம். ஸோ படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கும்போது பயப்பட வேண்டாம், சரியா? படிக்கிற மாதிரி தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஏற்கனவே ஏ புக்கில் என்னதெல்லாம் படிக்கணுமோ அதெல்லாம் போட்டுட்டு, ஏ புக்கில் நீங்கள் படிக்க வேண்டியது எல்லாமே இருக்குது, சரிங்களா? ஏ புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ கவலையே பட வேண்டாம், ஏ புக்கு இருக்குது. ஏ புக்கு அதாவது கிராமர் 33 மார்க்ஸ் ஏற்கனவே வீடியோவாக இருக்குது. ஸோ அதை படிக்க ஆரம்பிச்சிட வேண்டியது. இப்போ நீங்கள் படிக்கிற கேப்பில் நான் என்ன பண்ணிடுவேன், மற்ற பார்ட் பியோ பார்ட் சியோ கண்டிப்பாக உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டுருவேன். இப்போ என்னென்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும், ஸோ வீடியோ எவ்வளோ வேகமாக வர முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. இந்த நேரத்துக்கு பார்த்து என் லேப்டாப் வேறு பிரச்சனை பண்ணிவிட்டு அதனால் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த சிக்கல்கள் இருக்குது, சரியா? ஏ படிக்கிற அந்த டைம் கூட உங்களுக்கு பியும் சியும் பார்ட் பி பார்ட் சி எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு யூடியூப்ல எவ்வளவு வேகமா முடியுமோ அவ்வளவு வேகமா கவர் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்திக்கிங்க, நம்மளுக்கு லாங்குவேஜ் இருக்கு, ரைட்டா? லாங்குவேஜ் இருக்கு, அதுதான் முக்கியமான விஷயம், லாங்குவேஜ் இருக்கு, ரைட்டு? அப்போ படிச்சுதான் ஆகணும், ஓகே படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், படிக்க முடியாதுன்னு கிடையாது, அதே இங்கிலீஷ் அசால்ட்டா படிக்கணும், சரியா? நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா மாடல் க்வெஸ்சன் பேப்பர் பார்க்க போறோம். போன குரூப் 4 இது, குரூப் 4 மாடல் க்வெஸ்சன். போன குரூப் 4 மாடல் க்வெஸ்சனை தான் தமிழுக்கு மாடலாக கொடுத்துருக்காங்க. குரூப் 2க்கு மாடலாக 2019 குரூப் 4 க்வெஸ்சனை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாடலை நம்ம கொஞ்சம் பார்ப்போம், சரி, ரைட்டு? இப்போ க்வெஸ்சன் நான் ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் காமிக்க போகிறேன், க்வெஸ்சன் எப்படிலாம் இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஒருவேளை நீங்கள் ஏ புக்கில் நான் சொல்லி கொடுத்த விஷயங்களை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்க கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. தெரியலைனாலும் பரவாயில்ல, நாம படிப்போம், திரும்ப படிச்சிடலாம், சரியா? ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன் போட்டாச்சு, பேனாவை எடுத்தாச்சு. ஐ ஆம் ஸ்லீப்பி, ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆல் நைட். இது பேரு பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். டென்ஸ் படிச்சிருந்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், முன்னாடி இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நடத்துறது, அதுக்கு பேர் தான் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள், சரிங்களா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 95 வரைக்கும் ஈஸி, 95 வரைக்கும் தட்டலாம், ஈஸியாக தட்டலாம் 95 வரைக்கும். டென்ஸ் ஆல் நைட் அப்படின்னு என்ன அர்த்தம், ராத்திரி ஒரு 10 மணிக்கு ஆரம்பிதுன்னா 10 மணிலேருந்து இப்போ வரைக்கும் நைட், நான் இப்போ தூக்க கலக்கமாக இருக்கேன், நான் இப்போ தூக்க கலக்கமாக இருக்கேன், ஏன் நான் ராத்திரி முழுக்க வேலை பார்த்துருக்கேன், பாஸ்டில் இருந்து ஆரம்பிச்சு நைட்டு 10 மணிலேருந்து
காலையில ஒரு 6 மணி வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ ப்ரெசன்ட் இது பாஸ்ட், பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஜஸ்ட் க்வெஸ்சனை காமிச்சுட்டு லைட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், சரியா? ஸ்லைட்டான எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்குறேன், டீட்டெயிலா நம்ம அப்புறம் பார்ப்போம். ஜஸ்ட் க்வெஸ்சன் எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க. அடுத்தது The Earth moves around the sun. The Earth moves around the sun. This simple present tense. General fact, general truth, எல்லாத்தையுமே simple present tenseல தான் எழுதுவோம். அதே மாதிரி இங்க எழுதியாச்சு. The Earth moves around the sun. அடுத்தது question tag. லட்டு question இதெல்லாம். லட்டு அப்படியே தூக்கிடலாம். சரியா? Attends present tense. Present tenseல இது singular, singular present tense. சிங்குலர்லாம் தெரியும் உங்களுக்கு, எஸ் வந்தா சிங்குலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இதெல்லாம் கிராமர் சரிங்களா, பயப்படாதீங்க பயப்படாதீங்க. கிராமர் இதெல்லாம் தனித்தனி டாபிக்கா நான் வீடியோ போட்டிருக்கேன், நம்மள்ட்ட ஒரு 30 வீடியோ கிட்ட இருக்குது. ஸோ அது கண்டிப்பா நீங்க பார்க்கலாம், பார்க்க ஆரம்பிச்சலாம், ஆர்டர்ல பாருங்க. இதுதான் ஆன்சர், டசன்ட் ஹி. பிரசன்ட் டென்ஸ் சிங்குலர், டசன்ட் ஹி. இது பாஸ்ட் டென்ஸுக்கு டிடன்ட் ஹிங்கிறது, சரியா? டிட்டும் பாஸ்ட் டென்ஸ். டிடின்ட்னா ஆக்ஷன் நடக்கல, டிட்னா ஆக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்றது. சிம்பிள் க்வெஸ்சன் டேக், ஈஸியா தட்டிடலாம். அடுத்தது பாருங்க, லட்டு லட்டா க்வெஸ்சன் வச்சிருந்தாங்க. இதுதான் இது இந்த இந்த எக்ஸாம் நான் ஆக்சுவலா கிளியர் பண்ண எக்ஸாம், 97 கிட்ட போட முடிஞ்சிச்சு. இங்கிலீஷ்ல உங்களுக்கு மார்க் தூக்கிட்டு இருச்சுன்னா, இங்கிலீஷ்ல நீங்க மார்க் ஏத்திட்டீங்க அப்படின்னா, 100க்கு 90+ கன்ஃபார்மா எடுக்கணும். 95+னா சூப்பர் மார்க். மார்க் ஏத்திட்டீங்கன்னா கண்டிப்பா தட்டிடும், சரியா? மை ஃபாதர் லவ்ஸ் ஹிஸ் நேட்டிவ் வில்லேஜ். லவ்ஸ் தான் வெர்ப், டசன்ட் ஹி. அதே மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சிங்குலர், டசன்ட் ஹி போடுறோம். ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்துட்டு நான் ராம்நாட்ல கண்டிப்பா எடுப்பேன், இப்போதைக்கு ராம்நாட்ல கன்ஃபார்மா எடுப்பேன், சரிங்களா? ராம்நாட்ல மட்டும் கன்ஃபார்மா தெரியுது, வேற இன்னொரு இடம் இருக்கும், அது எங்கன்றது கன்ஃபார்மாக தெரில. ஆனால் ராம்நாடில் கண்டிப்பாக கிளாஸ் எடுப்பேன், சரிங்களா? ராம்நாடில் சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில் இங்கிலீஷ் பேட்ச் இருக்கும், அதுக்கு நான் தான் எடுப்பேன். த லிட்டில் பீப்புள் வெண்ட் அபவுட், இது ஃப்ரேசல் வேர்பு, இது நம்ம படிக்கணும், இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. வெண்ட் அபவுட்னா கண்டினியூட், கண்டினியூட். இதில் வெண்ட் ஆன்னு நிறைய பேர் போட்டிருப்பாங்க, அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. நான் வெண்ட் அபவுட் தான் பெர்ஃபெக்டாக பொருந்துகிற வார்த்தை, வெண்ட் அபவுட் தான் தொடர்ந்து பண்ணுறாங்க, கண்டினியூ பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு படித்து நாம் ஸ்கோர் பண்ண வேண்டிய ஏரியா. அடுத்தது டிலிஜென்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சினானிம்ஸ். ஸ்கூல் புக்கில் இருந்தால் அங்கே கேட்பாங்க, ஸ்கூல் புக்கில் இருக்க சினானிம்ஸை படிச்சுட்டா போதும். நம்ம ஏபிசி புக்கு, அதில் ஏ புக்கு, கிராமர் புக்கு, இதில் சினானிம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும், வேணும்னா நீங்கள் வாங்கி கண்டிப்பாக படிச்சுக்கலாம். இங்கிலீஷ் தாங்க 2 மாதத்தில் படிக்க முடியும், என்கிட்ட கேட்டிங்கன்னா 2 மாதத்தில் படிக்க முடியும். படித்து அப்படியே நீங்கள் குரூப் 2 ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணுறீங்க, அப்படியே குரூப் 2 மெயின்ஸ் கிளியர் பண்ணிடலாம், சரியா? ஃபிலிம்ஸுக்கு இங்கிலீஷு மேக்ஸ் 125ல 120 கண்டிப்பாக போட்டாகணும். ஸோ லாங்குவேஜுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க, கண்டிப்பாக நீங்கள் படிச்சிடலாம். இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் தயவு செஞ்சு தமிழ் மீடியம் பக்கம் போகாதீங்க, கஷ்டப்படாதீங்க. இங்கிலீஷ் மீடியமாக இருந்து இங்கேயே நீங்கள் படிச்சுட்டு குரூப் 2 ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணி குரூப் 2 மெயின்ஸ் கிளியர் பண்ணி அப்படியே போயிடும். சரி, இட் இஸ் அன் இன்வீடியஸ். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டிருக்காங்க, சரி? இன்வீடியஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்கூல் புக்கில் ஆனால் இருக்கிறது தான். ஸோ அன்ஜஸ்ட் இதுதான் ஆன்சர். கன்விக்ஷன் சினானிம்ஸ் அதே மாதிரி ஸ்ட்ராங் பிலீஃப். அடுத்தது ஆர்டிகல், ஹி பிளேஸ் த கிட்டார், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தாலே இதாக தான் போடும், இதெல்லாம் நம்ம படிச்சிருவோம், கன்ஃபார்மாக படிச்சிருவோம், தட்டிடுவோம். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது, சரிங்களா? கிராமரை பொறுத்த வரைக்கும் பழைய புக்கு புது புக்குன்னு வளச்சி பிடிச்சி படிச்சிடுவோம், கன்ஃபார்ம் படிச்சிடுவோம், சரியா? சிலபஸ் பிசிக்கு அவங்க கொடுத்துருக்க ஓல்டு சிலபஸ் இருக்க எல்லா டாபிக்கையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். ரைட், ராமு ஹேட் அப்ளைட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் The post of a cashier. ஒரு கேஷியருடைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு, ஒரு பேங்க்கில் ஒரு கேஷியருடைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கான். இன் த இன்டர்வியூ, ரைட்டு, இது நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே இன்டர்வியூவை பார்த்தோன்னே ஆடுன்னு போட்டுருவாங்க, அப்படி கிடையாது. த எப்போ போடணும் அப்படின்னா அது பேர் டெஃபினட் ஆர்டிகல்னு பேர்,
ஆர்டிகல்ஸ் நான் இன்னும் வீடியோ உங்களுக்கு போடலை, நாங்கள் கண்டிப்பாக போட்டுருக்கோம். வேற சரியா, ஆனுங்கிறது இன்டெஃபினட் ஆர்டிக்கல், தங்கிறது டெஃபினட் ஆர்டிக்கல்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியும், ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சால்தான் உங்களால் போட முடியும். இதுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுறேன். அடுத்தது சிங்குலர் ப்ளூரல், அலும்னஸ் அலும்னை. யூஎஸ்ல முடிஞ்சிச்சுனாலே அது ப்ளூரல் ஐ தான், அலும்னஸ் அலும்னை. அடுத்தது ப்ளூரல் மேன்ஸ் வென்ட். இந்த குவஸ்டின் தான் எனக்கு தப்பான ஒரு குவஸ்டின். 97 போட்டேன், மூணு தப்பாச்சு, அதில் ஒன்று இதுதான். மென் சர்வெண்ட்னு போட்டுட்டேன், மென் சர்வெண்ட் கிடையாது, மென் சர்வெண்ட்ஸ். சிங்குலர் ப்ளூரல் எல்லாமே நாம் படிக்கிறது தான், சரிங்களா? படிச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்துடும், ஒன்றும் இல்லை, டக்குன்னு வந்துடும், படித்த உடனே வந்துடும். அடுத்தது சேம் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ். வீடியோ இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ், இது சூப்பர்லேட்டிவ் ரிச்சஸ்ட், இது சூப்பர்லேட்டிவ், இது கம்பேரிட்டிவ் பெட்டருங்கிறது கம்பேரிட்டிவ், இது பாசிட்டிவ் டிகிரி. அடுத்தது மோஸ்ட் பாப்புலர்ங்கிறது சூப்பர் லேட்டிவ். அப்போ ரெண்டு சூப்பர் லேட்டிவ் எங்கே இருக்கு அப்படின்னா ரிச்சஸ்ட் மோஸ்ட் பாப்புலர் 1 and 4. எது பிளெண்டட் வேர்டு கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க, எது பிளெண்டட் வேர்டு கிடையாதுன்னு கேட்குறாங்க. பிளெண்டட் வேர்டுனா என்னன்னு சொல்கிறாங்க, பிரஞ்ச் அப்படின்னா என்னதுன்னா பிரேக்ஃபாஸ்ட் பிளஸ் லஞ்ச். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்னா ஒரு 10 மணிக்குள்ளே சாப்பிட்டாதான் பிரேக்ஃபாஸ்ட், 12 மணிக்கு அப்புறம் சாப்பிட்டாதான் லஞ்சு. சில நேரம் என்ன ஆயிரும், கிளாஸுன்னு ஆர்வ கோளாறுல நான் சாப்பிடாம இருந்துட்டேன்னு வச்சுக்கிடுவோம், 11 மணிக்கு நான் சாப்பிடுறேன். இப்போ இது பிரேக்ஃபாஸ்ட்டும் கிடையாது லஞ்சும் கிடையாது, ரெண்டுக்கும் நடுவில், இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிரஞ்சுன்னு சொல்லுவோம். பிரஞ்ச் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் சேர்ந்தது தான் பிரெஞ்ச். இன்டர்நேஷனல் பிளஸ் போலீஸ் தான் இன்டர்போல், மொபைல் பிளஸ் ஹோட்டல், நவுண்டுட்டே இருக்கிற ஹோட்டல். ஒரு கேரவன் மாதிரி இருக்கும், ஒரு பெரிய வண்டி மாதிரி இருக்கும், அந்த வண்டி அப்படியே ஒவ்வொரு இடமா மூவ் ஆகிட்டே இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் தங்கிக்கிடலாம், பெரிய வண்டியாக இருக்கும். ஸோ அதுதான் மொபைல் ஹோட்டல், அதுதான் மோட்டல்மா. கிலோகிராம் மட்டும்தான் பிளெண்டட் வேர்டு கிடையாது, அதுதான் ஆன்சர். அடுத்தது ட்ராவலாக், ட்ராவலாக் ட்ராவல் பிளஸ் கேட்டலாக். இங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணணும்னு கையில் ஒரு சீட்டு கொடுப்பாங்க, ஒரு பெரிய ஊருக்கு போகிறீங்கன்னா இந்தந்த ஊருக்குலாம் நம்ம போகிறோம், இந்தந்த இடங்களையெல்லாம் மீட் பண்ணுறோம், இந்தந்த இடங்களையெல்லாம் போகிறோம், இந்தந்த இடங்களையெல்லாம் தங்கியிருப்போம், இந்த ஆட்களை மீட் பண்ணுவோம். ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்களே, 11 மணிக்கு இந்த ஊருக்கு இந்த ஊரில் இருப்போம், அந்த ஊரில் இருக்க மியூசியமுக்கு போவோம், 12 மணிக்கு இந்த ஊர் ஹோட்டலுக்கு போவோம், வரிசை கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் இந்த கேட்டலாக். ஸோ ரெண்டையும் சேர்த்து சொன்னால் ட்ராவல் பிளஸ் கேட்டலாக்ங்கிறது ட்ராவலாக், ட்ராவலாக். இதாகல பிளெண்டட் வேர்டு, பிளெண்டட் வேர்டெல்லாம் படிச்சிருவோம் நம்ம, கவலையே படாதீங்க. அடுத்தது அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன், ஹார்ட்டுங்கிறது அட்ஜெக்டிவ்னு தெரியும். இப்போ நிறைய பேருக்கு கிராமர் தெரியாமல் இங்கிலீஷ் படிச்சிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஏரியாவில் கஷ்டமாகும். கிராமர் வந்துட்டு கஷ்டம் கிடையாது, படிச்சிடலாம், படிச்சிடலாம். 2019 கிளாஸில் படித்தவங்களே 95+ போட்டாங்க, சரியா? என்கிட்ட படித்தவங்களே 95+ போட்டாங்க. ஸோ படிக்க முடியாதுன்னு அந்த மைண்ட் செட்டை கொஞ்சம் நோட்டி வச்சுருங்க. ஏன் திரும்ப திரும்ப அதை சொல்கிறோன்னா நிறைய பேருக்கு அந்த மனநிலை இருக்கும், அதனால சொல்கிறேன். அடுத்தது இது சேர்த்து விடுறது, அட்ஜெக்டிவும் நவுனும் சேர்றது எது அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர், சாஃப்ட்ங்கிறது அட்ஜெக்டிவ், வேர்ங்கிறது நவுன். பேல் ப்ளூ அட்ஜெக்டிவ் பிளஸ் அட்ஜெக்டிவ். ஸோ 2, 1, 2, 1, 3, 4 இது வரும். அட்ஜெக்டிவ் பிளஸ் வேர்ப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ட்ரைவ், ஃப்ரீ ட்ரைவ், ஃப்ரீ அட்ஜெக்டிவ், ட்ரைவ்ங்கிறது வேர்ப். அடுத்து டவுன் கேஸ்ட்ங்கிறது, டவுனுங்கிறது அட்வர்ப், கேஸ்ட்ங்கிறது வேர்ப், ரைட். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா நம்ம பி புக், காந்திஜி பற்றி ஒரு பேசேஜ் இருக்கு, சரியா? பி புக்கில் காந்திஜி பற்றி பேசேஜ் இருக்குது. காந்தி செத்ததுக்கு அப்புறம் அவரை பற்றி என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது இருக்கு. பாபு ஃபாதர் ஆஃப் த நேஷன் அவனே கொடுத்துட்டான், உங்களுக்கு காந்தியும் தெரிலனாலுமே நீங்கள் இதில் அடிச்சிடலாம். அடுத்து கரஸ்பாண்டன்ஸ், ஒன்ஸ் லிமிட்டட் டு லெட்டர்ஸ். கரஸ்பாண்டன்ஸ்னா எழுதுறது, ரிட்டன் கம்யூனிகேஷன், இமெயில் கிடையாது. நம்ம லெட்டர் எழுதுவோம்ல, நம்ம ஸ்கூல் காலேஜில் இருக்கும்போது லெட்டர் பார்த்துருப்போம், இந்த இன்லேண்ட் லெட்டர் அப்படிம்பாங்க,
ஸ்டாம்ப் ஒட்டி வீட்டுக்கு லெட்டர் எழுதுறது அதெல்லாம் ஒரு காலத்துல லெட்டருக்கு மட்டும் தான் இருந்துச்சு. கம்யூனிகேஷன் எழுதுற கம்யூனிகேஷன் லெட்டர்ல மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப ஆன்லைன் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டுருக்காங்க. இது ஸ்கூல் புக்ல இருக்கிற ஒரு லைன் தான் பழைய புக்ல. அடுத்தது சென்டென்ஸ் கொடுத்துட்டு கரெக்டான குவஸ்டின் கொஞ்சம் வேகமா போயிருக்கும் சரிங்களா. ஏன்னா எல்லா குவஸ்டினும் நம்ம பார்க்க முடியாது. அடுத்து இது இது ஒரு முக்கியமான குவஸ்டின். இங்கேயும் நிறைய பேர் தப்பு விட்டுற ஒரு ஏரியா. ஐ மெட் தி ஆஃபீஸர் கன்சர்ன்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் மை குவஸ்டின். இதுதான் கரெக்ட். ஐ மெட் கன்சர்ன்ட் ஆஃபீஸர்னா வேற, இதுக்கு வேற அர்த்தம். கன்சர்ன்ட் ஆஃபீஸர்னா வேற அர்த்தம், ஆஃபீஸர் கன்சர்ன்ட்னா வேற அர்த்தம். கன்சர்ன்ட் ஆஃபீஸர்னா வேற அர்த்தம், ஆஃபீஸர் கன்சர்ன்னா வேற அர்த்தம். உண்மையா வேற அர்த்தம் சரிங்களா. அதுன்னா ஒரு சின்ன மீனிங் மாறும், இங்கே மீனிங் மாறும். அப்போ ஆஃபீஸர் கன்சர்ன் தான் கரெக்ட். இது எல்லாமே நான் சொல்லி தருவேன், உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன், டீச் பண்ணிடுவேன். ஜஸ்ட் க்வெஸ்சன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆர் ஒன் அவுட்னா ஒன்றும் இல்லை, நான் மூணு நவுன் இருக்கும், ஒன்று அட்ஜெக்டிவா இருக்கும். எது நவுன்னு எது அட்ஜெக்டிவ்னு நம்ம தூக்குறது தான். இல்லை மூணு அட்ஜெக்டிவ் இருக்கும், ஒரு அட்வர்ப் இருக்கும். இப்போ எது அடுவாப்னு தூக்குறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹார்டுங்கிறது தான் அட்ஜெக்டிவ், இங்கே கிரவுண்டுங்கிறது நவுனு, ஸ்கூலுங்கிறது நவுனு, லேபுங்கிறது நவுன், எல்லாமே நவுன். ஸோ மூணு நவுனு ஒரு அட்ஜெக்டிவ், அதுதான் போயிட்டு எந்தெந்த காலம் படிக்க வச்சுக்கோங்க. இதை படிக்க வச்சுக்கோம். இது எல்லாமே போய் இந்த போயிட்ஸ் எந்தெந்த வருஷங்கள்ல என்னென்ன வாழ்ந்தாங்க எல்லாமே படிச்சிருவோம். ஷேக்ஸ்பியரை பற்றிலாம் படிப்போம், நல்லா இருக்கும். லெசன்லாம் போர் அடிக்காது. போர் அடிக்கிற லெசன் ஒரு ரெண்டு மூணு லெசன் தான் மற்ற எல்லாமே கதைகள் முதற்கொண்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஏர்த்துங்கிற போயத்தை எழுதுனது யாரு? கலீல் கிப்ரான். பெரிய ஒரு போயட், ஜிப்ரானுடைய போயிட்ரி அவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க சரியா. ஜிப்ரான் வந்துட்டு எதுவும் ரொமான்டிக் போயம்ஸ் சூப்பராக எழுதுவார் அப்படிமா. ஸோ இதெல்லாம் இவங்கெல்லாம் ஆத்தர்ஸு. ஜஸ்ட் நம்ம படிச்சிடலாம், இதெல்லாம் படிச்சிடலாம். இதுவும் லெசன் பேர் அங்கிட்டு சேர்க்க வேண்டியது. இப்போ இதில் என்ன பிரச்சனையாச்சுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இவர் சிலபஸில் இல்லை, இது சிலபஸில் இல்லை சரியா. ஆனால் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இது இருக்குது. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எழுதுனது வி கே கோகாக், இது எல்லாருக்குமே தெரியும். அப்போ த்ரீல இருக்கிற ஒன்று தான் ஆன்சர். ஃப்ளையிங் ஒண்டரும் தெரியும், ஸ்டீஃபன் வின்சென்ட் பெனட் சரியா. அப்போ த்ரீக்கு அப்புறம் ஒன், இப்போ இது ரெண்டை வச்சு தான் உங்களால் ஆன்சர் போட முடியும். பியூட்டிஃபுல் இன்சைடு, பால் ஹோம்ஸு, இதுவுமே வந்துட்டு டைரக்டாக உங்கள் லெசனில் இல்லை. ஆனால் லிவ் டு சம் பர்பஸ் இது லெசன்லேயே கிடையாது, இது உங்கள் சிலபஸில் கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு போடுற மாதிரி தான் இருக்கும் சரியா, போடுற மாதிரி தான் இருக்கும். கவலையே படணும். 26 மேட்ச். இந்த கதை, இது ஒரு கதை, கண்ணு தெரியாத ஒருத்தருடைய கதை. ரெண்டு மூணு கதைகள் உண்டு, இந்த கதைகள் இது எல்லாமே. அடுத்தது வில்லியம் வாட்ஸ்வர்த் எழுதின ஒரு போயம், ஒரு மெய்டனை, ஒரு ஒரு பெண்ணை பற்றின போயம், த சாலிட்டரி ரீப்பர் அப்படிங்கிறது. ப்ரிப்போசிஷன்ஸ் இதுவும் சொல்லி கொடுத்துருவேன். ஷேக்ஸ்பியரை பற்றி வரலாறே படிப்போம், அது படிச்சிருவோம். இது மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், அருமையான கதை. ஷேக்ஸ்பியர் எழுதின செகண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்டோரி மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், நம்மளுக்கு இருக்கிறதுல செகண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல். ரொம்ப அழகானது என்ன அப்படின்னா ஜூலியஸ் சீசர். ஜூலியஸ் சீசர் மாதிரி ஜூலியஸ் சீசரை நீங்கள் வந்து ரசித்து படிக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜூலியஸ் சீசர் சானட் நம்பர் 116 ஒரு கவிதை எழுதியிருப்பார் பாருங்க, அப்படியே பயங்கரமாக எழுதியிருப்பார். அதாவது தமிழில் அழகாக எழுதுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, இங்கிலீஷில் அழகாக எழுதுறது அப்படின்னா ஷேக்ஸ்பியர் தான். அடுத்தது நம்மளுடைய மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் கதை. ஓ கேப்டன் மை கேப்டன், ஆப்ரஹாம் லிங்கனுக்கு எழுதப்பட்ட ஒரு ஒப்பாரி, சூப்பரான ஒப்பாரி. அடுத்தது இந்த ஃபோக் டான்ஸ், இதை நம்ம படிக்க வச்சுருவோம். இது ரூடியர் கிப்ளிங்கை பற்றினது. லாரா மர்டன்ஸ் ஃபாதர் வாஸ் ரிட்டையர்ட் கர்னல், இது கதையில் ஒரு மாடல் மில்லியனர் அப்படின்னு ஒரு கதை வரும். இந்த கதை சூப்பராக இருக்கும். கதைகள் இருக்கும், கதைகள் இருக்க கேரக்டர்ஸ் படிக்க வேண்டியது, கதையை கவர் பண்ண வேண்டியது. நீங்கள் தமிழில் படிக்கிறதுல கால்வாசி தான் நம்ம இங்கிலீஷில் படிப்போம் சரிங்களா. இது அதே கதை தான் சரியா. இது செல்ஃபிஷ் ஜெயண்ட். செல்ஃபிஷ் ஜெயண்ட் ஸ்கூலில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த செல்ஃபிஷ் ஜெயண்ட் கதைலாம். இந்த செல்ஃபிஷ் ஜெயண்ட் உள்ளது. அடுத்தது நம்மளுடைய லேண்ட் ஆஃப் த ஸ்னோ ஒரு லெசனு, தஞ்சாவூர் பிரகதீஸ்வர டெம்பிள் பற்றின கதை இருக்குது. அப்புறம் இது அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வார்த்தைகள், அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வார்த்தைகள். அடுத்தது ஓ கேப்டன் மை கேப்டன், அதில் இருக்குது. இது நம்ம ரைட் பிரதர்ஸ் பறக்க விட்டாங்கல்ல, அவங்கள பற்றின கதை.
ஸ்டீஃபன் வின்சென்ட் பெண்டட் எழுதின ஒரு போயம், போயத்தில் இருக்கிறது. அடுத்தது சிம்பிளான போயம் ஜாக் பில்லட்ஸ்கி நோசஸ் ஆன் யர் ஃபேஸ், அது சிம்பிளான போயம். பி த பெஸ்ட்டுங்கிறது ஒரு மோட்டிவேஷனல் போயம், நல்லாயிருக்கும். எல்லாம் ஆத்தர் நம்ம படிச்சிருக்கோம், கவலையப்படாது. லிவிங் அமிக்கபிளி, இது எங்கே இருந்து அப்படின்னு கேட்டாங்க. இது ஏபிஜே அப்துல் கலாமை பற்றி நம்ம படிக்கணும். அப்துல் கலாம் பற்றி படிக்கும்போது இது வரும். ஐ கம் டு பெரி சீசர் நாட் டு பிரைஸ் ஹிம், இந்த ஜூலி சீசர்ல இருக்கிற கதை. அடுத்தது ஜூலி சீசர், ஜூலி சீசர் ரொம்ப ரொம்ப முக்கியம், வந்துகிட்டே இருக்கும். வுட் யூ மைண்ட் ஓப்பனிங் யுவர் சூட் கேஸ், இதுவும் உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன். இது நான் ஃபைனைட் வேர்ஸ், இது ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பயப்படுற ஒரு ஏரியா. வீடியோ போட்டுட்டேன் அதனாலே, சூப்பரா இருக்கும். நான் ஃபைனைட் வேர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா செம்மையா இருக்கும். இது மேக் அஸ் லேர்ன் பெட்டர், இது உங்களுக்கு தெரியும். இது உங்களுக்கு தனியாக சொல்லிக் கொடுக்கணும்னாலும் சொல்லியிருக்காரு. அடுத்தது பேசிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸு. அடுத்தது ஆக்டிவ் வாய்ஸு. அடுத்தது சிங்குலர் ப்ளூரல், இதுக்கும் வீடியோ இருக்குது. அடுத்து நம்மளுடைய க்வெஸ்சன் டாக்ஸு, அப்புறம் ப்ரிபோசிஷன், ப்ரிபோசிஷன் எல்லாமே இடியம், இடியம் இடியம் உடைய மீனிங். அடுத்தது இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற அர்த்தம். பழைய கொஸ்டினை அப்படியே சல்லடை அடிச்சுக்குவோம், கவலையப்படாதீங்க. பழைய கொஸ்டினில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஸ்கூல் புக், புது புக்கு, பழைய புக்கு எல்லாத்தையுமே நம்ம டென்த்து வரைக்கும் கன்ஃபார்மாக வந்துட்டு சிலபஸ் படிச்சிருவோம். டென்த்து புது புக்கு முடிஞ்சால் நாம் படிச்சிருவோம், நாம் படிச்சிருவோம்ன்ற சென்ஸ், முடிஞ்ச அளவுக்கு நான் கிளாஸ் போட பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். ஐஎஸ்எம் வச்சுனா சஃபிக்ஸ், எது ஐஎஸ்எம் கூட செய்யறோம்னா ரீஜனலிசம் வரும், செக்குலரிசம் வரும், ரேஷனலிசம் வரும், ரெஸ்பான்சிசம்னு வராது, அதனால அது கிடையாது. அடுத்தது இப்படி சேர்க்கறது பியூரோக்ரசி, பியூரோக்ரசி. அப்போ கிரசி கூட இதுதான் சேரும். ரெண்டாவது ஒன்று ஆலஜி, பேத்தாலஜி, பேத்தாலஜி இதுதான் வரும். இப்போ மூணு டி இதாக இருக்கு, ஆர்கி ஹைராக்கி நாலு. அப்புறம் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸு, வீடியோ போட்டிருக்கேன், இப்படி தட்டி தூக்கிடலாம். அப்புறம் நம்மளுடைய சப்ஜெக்ட் ஆஃப் இதுவுமே இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு கிளாஸ், இதை படித்து முடிச்சுட்டு போனாங்க, இது நம்மளுக்கு தெரியும். அப்புறம் மீனிங், இல்லெஜிபிள், எலிஜிபிள், எலிஜிபிள்னா தகுதியாக இருக்கிறது, இல்லெஜிபிள்னா சரியாக எழுத தெரியுது. அடுத்தது ஆனஸ்ட்டு, ஆனஸ்ட்டு மேன் எதில் தப்பு இல்லைன்னு கேட்குறாங்க, ஆனஸ்ட்டுங்கிறது தப்பு, தூக்கியாச்சு. இந்த ஏரமே சொல்லிதான், ஒன் ஷுட் கீப் ஹிஸ் ப்ராமிசஸ் இல்ல ஒன்ஸ் ப்ராமிசஸ். ஸோ லெசன் இருக்குது, போயம்ஸ் கொஞ்சம் இருக்குது, கிராமர் இருக்குது. கிராமர் நம்ம நிறைய கவர் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 74 பார்த்தீங்கன்னா ஹெலன் கெல்லருடைய பயோகிராஃபி. 73 ஒரு போயத்தில் இருக்குது, 72-73 போயத்தில் இருக்குது. 71 ஆடு வாடுங்கும் போது நான் சொன்னேன் மூணு அப்ஜெக்டிவ், ஏபிசி அப்ஜெக்டிவ், பியாண்டுங்கிறது என்னது அப்படின்னா ப்ரிபோசிஷன், சரியா? ரைட். மற்ற எல்லாமே வந்துட்டு லெசன்ல இருக்கிற அப்படியே கதைகள் தான், கதையில இருக்கிற ஒரு கேரக்டர் என்னது, ரீஃப்ளாரிங்கிறது தான் இந்த கண்ணு தெரியாதவருடைய கதை, ரவுத்தர் அப்படிங்கிற ஒருத்தருடைய கதை. இந்த போயிட்டு இருக்கிற லைனு, கதையில நெக்லஸ் நெக்லஸ் டைமண்ட் நெக்லஸ் தொலைச்சிருவாங்க, அதுடைய கதை லாய்சல் பெட்டி கிளர்க், நான் புக்கில் இருக்கிற அப்படியே லைன், இது எல்லாமே எங்கேருந்து கொஸ்டின் வரும், எப்படி கொஸ்டின் வரும், எல்லாமே துண்டு 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 துண்டாக நம்ம பார்த்துருவோம், சரியா? எல்லாமே துண்டு துண்டு துண்டாக பார்த்துருவோம். அதில் இருந்து தான் கேட்பாங்க, வேறு எங்கேருந்து கேட்டது கிடையாது, அதனால அதில் இருந்து கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோவிங்காக இருக்கட்டும், எதுனாலும் இருக்கட்டும், ஆத்தருடைய நேஷனாலிட்டி கேட்போம். இது ஷார்ட்கட் போட்டு போனதில் நான் படித்தோம், இந்த டைமே ஷார்ட்கட்டு போட்டு படிச்சிடும், ஷார்ட்கட்டு போட்டு 10 நிமிஷத்தில் படிச்சிருவோம். அதெல்லாம் ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக தெரியலாம். பால் காரணாக கூடிய மியூசிக், மியூசிக் மியூசிக்குங்கிறது எப்படி நம்ம வாழ்க்கையை பாதிக்குது, இது அருமையாக சொல்லியிருப்பாரு. அப்புறம் லேண்ட் ஆஃப் த ஸ்னோ ஏற்கனவே பார்த்த லெசனு எல்லாமே. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் நான் உங்களுக்கு கிளாஸ் போட்டிருக்கேன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க பாருங்கள். சிமிலி ஈஸியாக அடிச்சிருப்பீங்க, ஆஸை பார்த்துடனே. அது பெர்சானிஃபிகேஷன், எர்த்தை பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு நபராக கன்சிடர் பண்ணுறது பர்சானிஃபிகேஷன், லைக் சிமிலி. எவ்வளோ ஈஸியாக கொடுக்காங்க பாருங்க,
சாண்ட்விச் அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்கலாம், ரெண்டுக்கும் நடுவில் வச்சிருக்காரு. இதெல்லாம் போயம்ல எடுக்கிற ஒரு லைன், பி கிளாட் யுவர் நோஸ் இஸ் ஆன் யுவர் ஃபேஸ் அப்படிங்கிற போயம். இந்த போயத்தில் இந்த லைன்லாம் வரும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு மீனிங்லாம் தெரிஞ்சிடும். ஸோ லக்ஷ்மி பாயுடைய கதை, ராணி லக்ஷ்மி பாயுடைய கதை, இந்த மாதிரி சில கதைகள், அப்புறம் ஆபிரகாம் லிங்கன் பற்றி ஒரு கதை கேட்போம், சூப்பராக இருக்கும். அந்த கதையில் இருக்கிற லைன் தான் இது. எல்லா குவஸ்டினையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு தடவை ரிவ்யூ பார்த்துட்டோம், படிச்சிடலாம் சரிங்களா, படிச்சிடலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா லெசனில் பேசிக்காக இருக்கிற குவஸ்டின்ஸ் தான் இருக்கும், லெசனில் பேசிக்காக இருக்கிற குவஸ்டின்ஸ் தான் இருக்கும். கண்டிப்பாக நம்மளால் தட்ட முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். வரிசையாக அடுத்த அப்டேட்ஸு கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க, அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவர்.